அப்பனே ஆட்டோ ராஜா நேத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா இந்த சாவியில் இருக்க திருஷ்டி எல்லாம் போகணும் அண்ணா என்ன பண்ண போறீங்க திருஷ்டி கழிக்க போறோம்ப்பா திருஷ்டி கழிக்கிறதுக்கு சாவியை மட்டும் போட்டா பத்தா கையில இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் போடணும் போட்டா அப்பதானே திருஷ்டி எல்லாம் கழியும் ஆட்டோ ஓடோ ஓடன்னு ஓடி பணம் கொட்டோ கொடல் கொட்டோ போட்டுவோம் நேத்து சம்பாரிச்ச காசு பூரா போட்டு போடுறேன் அண்ணா இதுல எவ்வளவு இருக்கு அது எப்படி 150 சில்லர் இருக்கு சரி அவரு சரி அவரு சரி சர்க்கஸ்ல வேலை செஞ்சோம் நான் பாம்பு இருக்கே கண்ணை கட்டுதே டேய் இதத்தான நான் ஆட்டோ முன்னால உடைக்க போனேன் அத புடிட்டு போய் அங்க உடைக்கிற நீயே உடைச்சு நீயே காசு எடுத்துக்கிட்டினா ஏண்டா அத சொல்லி இந்த அங்கேயே கொடுத்து போலடா நேக்கா புடிட்டு வந்து மேலேயே டிராவல் பண்ற சரிடா அந்த காசு பணத்தை எல்லாம் நீ எடுத்துக்கடா அந்த ஆட்டோ சாவியை மட்டும் என்ன கொடுத்துறா என்னால முடியலடா சாவியா கர்மம் இந்த புடிச்சு அட நாரப்பயிர இவள நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாதாடா சாவியை கொண்டு எங்க போடுற அத போய் கேட்டா கொண்டு விடுவானே ஐயோ இத நான் எப்படிடா கேட்டு வாங்குவேன் அங்கேயே கிடக்க என்னது இது என்னதுமா ஆட்டோ சாவி சாவி போட்டு விளையாடுற இடமா இது ஐயோ நான் விளாட அவன் தான் விளாடா எக்கா எக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் எங்க எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போனாக்கா தள்ளிக்கிட்டு போனா நானா ஆமா உங்க எல்லாத்தையும்மா ஏமா நான் ஒத்தாலும் உங்க எல்லாத்தையும் எப்படிமா தள்ளிக்கிட்டு போக முடியும் ஓஹோ இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு அடிக்கடி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இத போட்டா அது நடக்கும் ஐயோ எவ்வளவு பெரிய முதுகு எலபடாம சாப்பிடலாம் போல இருக்கே நீ கொடுத்து வச்ச ஜீவன் கருப்பாம்பூச்சியை போட்டா பயந்துருவோமா பயப்படலையா பொம்பளை எல்லாம் பயப்படுவாங்களே என்ன அப்படிதான் காலையில தான் ரெண்டு தேளை கசக்கின மத்தியானம் மூணு பாம்ப நசுக்கின இப்ப உன்னால கேவல இந்த கருப்பாம்பூச்சியை கசக்க வேண்டியதா போயிடுச்சு அடி பாவி சண்டாளி ஏமா இந்த ஜந்துக்களை பூரா கசக்கனவ இந்த சண்டாளன ஒரு தடவை ஏதாச்சும் பேசுன மூஞ்ச சப்பையாக்கிடுவேன் அப்புறம் முழுக்கட்டையா தான் அலையணும் முழுக்கட்டி ஞாயிறுமா முழுக்கட்டி நானா நான் இப்ப குடும்பம் நடத்துறது எந்த வேகன சைம் பயன்படுத்தி என்ட எஃப்சி வாங்க முடியாதல நான் ஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தெரியாதல ஹலோ சார் ஐயோ நீங்க ஏன் சார் எழுந்திருச்சீங்க இதுக்கு மேல உட்கார்ந்து இருந்தா தாய் குலத்துக்கு மரியாதை இல்ல ஒரு சின்ன ஹெல்ப் சார் என்னத்த சின்னதா கேக்க நீ எதை கேட்டாலும் பெருசா வைக்கல இங்க என்ன கேட்டு போச்சு மூஞ்சர் யாரோட வண்டி அத நம்ம புள்ளையர பல்ல ஓட்டு போவாரு ஐயோ கரெக்ட்டா மயில அத நம்ம தம்பி முருகனுடைய வாகனம் அச்சச்சோ இது யாரோட வண்டி இது சொல்ல கூடாதல்ல தப்பு சீக்ரெட் ஆஃப் கவர்மெண்ட் இத போலீஸ் கிட்ட தான் சொல்லணும் பப்ளிக் கிட்ட சொல்ல கூடாது சார் இதுல என்ன சார் தப்பு இருக்கு தப்பே இல்ல சார் பப்ளிக் கிட்ட சொல்லலாம் போலீஸ் எதுக்கு சொல்லணும் அதான் தப்பு சொல்லுங்க சார் ப்ளீஸ் ரெக்கார்ட் புக்க வச்சுக்க நான் போலீஸ் கிட்ட காரணமா போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்துறேன் थैंक यू சார் ரொம்ப நான் காற்று வாங்க போனேன் சார் சார் அந்த துணியை கொஞ்சம் தூக்கி போடுங்க சார் இந்தா இன்னொரு தடவை சார்
புடிச்சுக்கா. இன்னும் ஒரு தடவை சார். பாப்பா பா வேற வேலை இல்ல எனக்கு. ஏணி வழியா ஏறி வந்து கொடுங்க சார். பேசாம நம்ம அப்படி சுத்தி போயிருக்கோம். ஏய் காது கேட்காதவனுங்களா, இந்த ஏணிய இந்த அட்ரஸ்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இந்தா படிக்க வச்சு தூக்கிட்டு போலாமா, நெக்க வச்சு தூக்கிட்டு போலாமா? சோ ஸ்வீட் பை. தூக்குடா. அட 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 இன்னைக்கு ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம ஓடி போறது ஏன் புருஷனுக்கும் தெரிய கூடாது, ஓம் பண்டாட்டிக்கும் தெரிய கூடாது. ஆமா சரியா? அட மானகிட்ட மூதறிகளா, மேல வந்தா இந்த அக்க போற நடக்குது. ஐயோ இவன ஒருத்த பாத்துட்டா மாட ஓடி போயிடலாம். டேய் ஏணி மேல ஒருத்த இருக்கான்டா. ஏணி மேல 750 ரூபா. ஏய் அவரு இருக்க செவுடா, நீ தூக்குறா. எனக்கு இருக்கு மறுபடியும் கிளம்பி தா. இல்ல டேய் டேய் புடி புடிடா. ஹலோ நீ எந்த ஏரியா, நீ எந்த ஏரியா? ஏரியா ஏரியா அந்த டீனர்ல இருந்து பொறுசா வாக்க வரைக்கும் ஏத்தி கொண்டு போறா. இல்லடா இன்னைக்கு ஏற சொல்றா எடுவட்ட பயல. சீக்கிரம் வந்து டாக்டர் ஆகி. ஏய் டாக்டர் நீ எல்லாம் விலங்க மாட வந்து ஆஸ்பத்திரி நான் ஆறி போயிரலாம். அட பாவிலா, என்ன அக்கப்பூர் நடக்கறா மேல? ஏ மொட்டா நிப்பானே, கை வலிக்கு நான் நிறுத்துறேன். என்ன என்ன ஒருத்த ஏணி போட்டு நான் குளிக்கிறது பாக்குறாங்க. ஏண்டா டேய், என் பொண்டாட்டிய கீழ வச்சு குளிப்பாட்டினா எல்லாரும் பாக்குறாங்கன்னு மேல வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கேன். ஏனியா போட்டாடா பாக்குற. டேய் உன்னை, டேய் போடா இங்க இருந்து. டேய் அட வேற மாதிரி சுத்தி தவிக்கிறடா. கொண்டா கேளுடா போடா. அட பாவி டேய், அட சை பண்ணிரங்க இறா. தூக்குடா. ஏய் பாரு பாருங்க பாருங்கடா அப்பா. ஷோ அப்பா திரும்ப தூக்கிறாங்கடா. மேல என்னென்ன நடக்குதுடா சாமி? டேய் எங்க இருந்து வரா? விண்வெளியில இருந்து வரா. போடா வீணா போனவங்களா. ஏனில ஒரு மனுஷர் கூட தெரியாம எட்டு ஊரை சுத்தி போட்டு கேள்விடா கேக்குறீங்க. ஓட்டனா வீட்டுக்கு நீ இனிமே தனியா ஈர துணியோட பார்த்தா தான் உனக்கு அறிவு. இந்தடா இந்தடா அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாகரிச்ச மார்க்க உனக்கு. ஆமா. ஆ 500 ரூபாய். ஏண்டா டிரைவர் தம்பி, கஞ்சி போட்டு ஆயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வரப்பா போறாரே, யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏண்டா டென்ஷன் ஆறா? கேட்டா சொல்ல வேண்டியதானே. போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா? நினைச்சேன் அவர் கம்பீரமா நடந்து போற பார்த்தாவே இந்த தாடிக்கார பல என்னைக்காவது பிடிக்க வருவார்னு. யோ அந்த தாடிக்காரரும் போலீஸ் ஆபீசரா இருந்தவர்தான்யா. இது வரைக்கும் 9 ரவுடிய சுட்டிருக்காரு. 9 பேரை சுட்டு கொண்டிருக்காரா? இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. கடுப்புல பத்தாவால நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருப்போம்? செத்துருப்ப. ஏய் உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுரா? என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கும் சார். சார் என்ன சார்? சார் கக்குசுக்குள்ள தண்ணி எல்லாம் நல்லா வருதா சார்? வரலன்னா சொல்லுங்க, நான் வந்து சப்பள பண்றேன். உள்ள போங்க சார், வெயில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி கருத்துருவீங்க? என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. இருக்கட்டும் சார், இது உங்க உடம்பு, எப்ப வேணாலும் கொள்ளலாம், போங்க சார். எவ்வளவு சைலண்டா குடியிருக்கானுங்க, யாருன்னே சொல்லாம. போட்டுக்கிட்டு இருக்க என்ன
விவரம் கேளு. ஏதோ ஒரு ஃபீலிங்ல உன் பொண்ண கட்டி புடிச்சேன். அப்ப அவ ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டது அப்புறம் அரவால தூக்கியா. எது கேட்டாலும் ஓவான்னு கேட்டா. என்னம்மா உன் ஃபீலிங்? முத முதல்ல என்ன கட்டி புடிச்சதே இவர்தான். கட்டி புடிச்சவர்க்கே என் கைய புடிச்சு கொடுத்துருங்க. அத விட்டுட்டு இப்படி லூசு தனமா பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க வாங்க. ஆமா. ஒண்ணு இல்லையா? இல்ல சரி நான் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட பொழப்பு நல்லா போயிடும். அந்த பையனுக்கு வேலை வெட்டில நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா நீ வாங்கி கொடுக்குறேன். குடு. சென்னையில என் மச்சான் இருக்கான். அவன் ஆட்டோ வச்சிருக்கான். அந்த ஆட்டோ வச்சு 6 மாசம் ஓட்டட்டும். அப்புறம் ஐயா விஜய் இப்ப என்ன பண்ணி இருக்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. அவன் கூட உனக்கு எப்படி பழக்கம்? எங்க வீட்டு மேல குடியிருந்தாயா அப்பதாயா பழகுனேன். அப்புறம் ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? என்ன ஒரு மனுஷனா மனுச்சு இங்க கூட்டி வந்து கொள்ளு கொள்ளுன்னு கொள்றீங்க பாத்தீங்களா? அது ரொம்ப வேஸ்ட். இது கஞ்சிக்கு செத்த உடம்பு. பஞ்சு மாதிரி பிஞ்சு பிஞ்சா போயிரு ஜாமி. விஜய் கூட வேற யார யாருக்கு பழக்கம்? என் முறை பொண்ணு சந்தியாவ நான் லவ் பண்ணேன். அவ வந்து அவனை லவ் பண்ணாங்க. சந்தியா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே நல்லா தெரியுமே நல்லா